Hi friends, today's topic இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மகேந்திரா லிமிடெட்ல இருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் ரோலுக்கு என்ன டைட்டில், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னன்னா அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கற விஷயத்தையும், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஏஜ் லிமிடெட் உங்களுக்கு அங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல் அப்படினு சொல்லிட்டு டோட்டலா இந்த ஜாப்க்கான விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, சிங்காரவலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் சர்ச் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்குமே டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிட்டேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாபுக்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ஸ் மேனேஜர் மெயின்டெனன்ஸ் பெயிண்ட் ஷாப் 45JPH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப் ரோலுக்கு தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். ஸோ இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தருவாங்க. மேபி நியரஸ்ட் உங்களோட பிளேஸ் எது இருக்கோ, டிபெண்ட் ஆன் ஸ்டேட்டோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பெனி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகேந்திரா லிமிடெட். ஸோ இவங்க கேட்டிருக்கக்கூடிய அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டுமே ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் மெயினான திங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு மானிட்டரிங் ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரிடக்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ராக்ரஸ் ஆஸ் பர் ஷெடியூல் இன் ஹீஸ் ஏரியா ஆஃப் எக்யூப்மெண்ட் இன் ஆர்டர் டு அட்டைன் ஏ குட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, குட் ஹேண்டில்ஸ் ஆன் நாலேஜ் ஆஃப் பெயிண்டிங் ரோபோட்ஸ் அண்ட் ஏபிபி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ப்ரிஃபரபிள். Third, good hand on knowledge of to trap and lift the different robot parts. Fourth, pathina knowledge of profiling and troubleshooting of painting robots DUTT. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரொபோட்டிக்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அதுக்கான டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஇ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது 2 to 8 இயர்ஸ் இந்த பெயிண்டிங் டெம்ப்ளேட் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ண பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது மற்ற விஷயங்கள் நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஷெட்யூல் பண்ணி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நாலேஜ் ஆஃப் பெயிண்ட் டெக்னாலஜி அண்ட் பெயிண்ட் ஷாப் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ஏ கன்வேயர் பம்ப்ஸ் ப்ளூவர்ஸ் அண்ட் பர்னர்ஸ் பெயிண்டிங் ரோபோட் எக்ஸட்ரா. ஸோ இது கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பெயிண்ட் டிஃபெக்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் சப்ளையர் ப்ராசஸஸ். தேர்ட், நாலேஜ் ஆஃப் டிபிஎம். ஃபோர்த், நாலேஜ் பெயிண்ட் ப்ராசஸ் மெட்டீரியல் லைக் பெயிண்ட் சீலர்ஸ் மில் ஷீட் ப்ரீ ட்ரீட்மெண்ட் அண்ட் சிஇடி. அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் குவாலிட்டி டூல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் பிஎல்சி. செவன்த், நாலேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன் ஏ பெயிண்ட். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சப்ளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பிராக்கெட்டில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எயித் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் ஆட்டோமைசர். நைன்த், நாலேஜ் ஆஃப் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த எக்கோ எஃப்ஆர்பி ரோபோட். நைன்த் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் டோசிங் பம்ப் பிபிஆர். டென்த் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் ரோபோட் பென் சர்க்குலேஷன் சிஸ்டம் அண்ட் டிஸ்பென்சிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ரோல் வந்து அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இது ஜாப் செக்மெண்ட்ஸ் எதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் கீழே தான் நீங்கள் வரீங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இருக்குது. ஸோ இதுக்கான ஓப்பனிங் போயிட்டு தான் இருக்குது. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ குயிக்காக முடிஞ்ச வரைக்கும் யாராக இருக்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரோல் வந்து உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுதோ, ஸோ நீங்கள் இங்கே போய் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஃபர்தர் அப்டேட் பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு சில மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கேட்கும். ஸோ உங்களுக்கான டீட்டெயிலை நீங்கள் அதை கொடுத்து
நீங்கள் ரெசியூமே அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான அப்டேட் குயிக்காக வரும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஒரு ஜாப் அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.